என்ன கருப்பசாமி இந்த பக்கம் இன்னைக்கு கிராம சபை கூட்டமா இன்னைக்கு எல்லார்ட்டையும் சொல்ல சொன்னாங்க இன்னைக்கா ஆமா இன்னைக்கு தான் இன்னைக்கே சொல்லி இன்னைக்கே வரணும் எப்படி வருவாக அது கொடுமையா இருக்கு மறக்காம வந்துருங்க வரே வரே வாங்க தலைவரே வாங்க 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 தலைவரே வணக்கம் 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 எல்லாரும் கீழ உட்காருங்க உட்காருங்க தலைவரா இருந்தாலும் கிராம சபை கூட்டத்துல கீழ தான் உட்காரணுமா என்ன அங்க முணுமுணுக்கறிய அது ஒண்ணு இல்ல தலைவரே கிராம சபை கூட்டத்துல கலெக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தரையில தான் உட்காரணுமா என்ன கருப்பசாமி இத நீங்க நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சேர் சேர் இந்தாங்க சேர் எடுத்துட்டு போங்க மாண்புமிகு ஊராட்சி செயலாளர் அவர்களே நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க கிராம சபை கூடத்துக்கு மக்கள் வரும்போது நீங்க வருகை பதிவேடு வச்சிங்களா எங்க வச்சிருக்கீங்க வருகை பதிவேடா சரி கோரத்தையாவது வாசிங்க கோரமா தலைவரே ஒரு கோரம்னா என்ன தெரியுமா கோரம்னா எனக்கு ஏதும் தெரியாதையா சந்தேகம் கிடைக்குமோ இருக்கும் தலைவரே மாண்புமிகு ஊராட்சி உறுப்பினர் அவர்களை அழைக்கிறேன் அவர்கள் இதை குறித்து சொல்வார்கள் வணக்கம் வணக்கம் உறுப்பினர் ஐயா வணக்கம் வணக்கம் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் செயலாளர் அவர்களுக்கு வணக்கம் கிராம சபை நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்கணுமே கொடுத்தீங்களா தலைவர் அவர்களே கிராம சபை கூட்டம் கூடுவதற்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்ன அதாவது ஏழு நாளைக்கு முன்னாடி அறிவு கொடுக்கணுங்கிற சட்டம் நீங்கள் எங்களுக்கு அறிவு கொடுத்தீங்களா காலையில் இவர் சொல்லி தான் எனக்கு தெரியுது இன்னைக்கு கூட்டம் அப்படின்னு இவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது ஏயா எனக்கு தான் ஒன்றும் தெரியாது நீயாவது கொடுத்து தொலைஞ்சா என்னையா நான் பைசா தாங்க தலைவரே நீங்கள் கிராம சபை கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்கணும் கிராம சபைக்கு மக்கள் வரும்போது நீங்கள் வருகை பதிவோடு வைக்கணும் மக்கள் கையெழுத்து போட்டுட்டு தான் உள்ளே வரணும் அதுதான் சட்ட ரூல்ஸ் இப்போ பொதுமக்கள்லேருந்து ஒருத்தவங்க வந்து கோரம்னா என்னென்னு உங்களை பார்த்து கேட்டாங்க கோரம்னா என்னென்னு தெரியலங்கிறீங்க தலைவர்கிட்ட கேட்டால் தலைவர் சந்தையில் அடைக்குமான்னு கேட்குறாரு அந்தளவுக்கு சட்டத்தை பற்றி தெரியாமல் நீங்கள் செயலாளர் இருக்கிறீங்க அவர் தலைவராக இருக்கிறார் கோரம்னா என்னென்னா ஒரு 500 வாக்காளர்கள் கொண்ட ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராச்சு அந்த ஊராட்சி கூட்டத்தில் கலந்துக்கணும் 500 மேற்பட்டு 3000 உள்ள இருக்கிற வாக்காளர்கள் இருக்கிற ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் 100 பேராச்சும் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கணும் 3000 10000 வரை இருக்கிற ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் 200 பேராச்சும் கலந்துக்கணும் 10000 மேற்பட்ட ஊராட்சினா 300 பேர் கலந்து இதற்கு பேர் தான் கோரம் இப்போ இங்கே நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம் நம்ம ஊராட்சியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வாக்காளர் இருக்கிறோம் இப்போ 1500 வாக்காளர்கள்னால் கிட்டத்தட்ட 100 பேராச்சும் நம்ம கூடணும் அப்படி 100 பேர் நம்ம இன்னும் கூடலையே இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கோம் சும்மா 100 நாள் வேலையாட்கள் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்க இதுவே சட்டப்படி குற்றம் தலைவர் அவர்களே இங்கே சட்டப்படி நடக்காத இந்த கூட்டத்தை வேறொரு நாளைக்கு நீங்கள் ஒத்தி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சரி எந்திரங்கப்பா அடுத்த கூட்டத்தை சட்டப்படி நடத்திக்குவோம் சரி எந்திரிங்க எந்திரிங்க போ